any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number 1 travel brand எந்த கட்சியில சேர போறீங்க? சேர்ந்தப்புறம் தன்னால தெரிய போகுது. கத்திரிக்காய் முத்துனா கடத்திற்கு வந்துதானே ஆகணும். அஞ்சு வருஷமா ஏதாவது ஒரு கட்சியில என்ன சேர்த்து சேர்த்து அழகு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வருஷம் நான் சேர்ந்துடுவேன். அகில இந்திய அளவுல போஸ்டர் அடிச்சு போட்டுறதுக்கெல்லாம் எனக்கு வந்து வக்கு கிடையாது. கட்சி பாகுபாடு இல்லாம கட்சி தர்மம் கூட்டணி தர்மம்ங்கிறத தாண்டி உண்மைய பேசுற சுதந்திரம் எங்க இருக்கோ அங்கதான் சேர முடியும். இந்த மாதிரி ஒரு கட்சி தமிழ்நாட்டுல எது சொல்லுங்களேன். எல்லாரும் ஒரே கூட்டனால ஊரல மட்டங்க தான். முக்கியமா நம்ம எதிர்பார்க்கறது அஞ்சு வருஷத்துக்கு முழுசா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் வேணும். என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அந்த ஸ்டேபிள் கவர்மெண்ட ஒன்லி பிஜேபியால தான் கொடுக்க முடியும். ஏன்னா இப்பவே அடிச்சுக்கிறாங்க இந்தியா கூட்டணியில. இது ஓபனாவே சொல்லுவோமே, இந்து மதத்தை மதிக்காத சனாதனத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிற பிராமணர்களை வெறுத்து அவர்களை பற்றி பொய் பிரச்சாரம் தினந்தோறும் செய்யக்கூடிய திராவிடிய கொள்கை இருப்பவர்களுக்கு நான் மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து கொண்டு வருகிறேன். நான் எப்படிங்க திமுக வரணும்ன்றத ஆசையாலாம் நினைப்பேன். நேத்து ஒருத்தனுக்கு வந்து வீடியோ வந்துருச்சு, செக்ஸ் வீடியோ வந்துருச்சு நேத்து. அது உண்மையா பொய்யான்னு நமக்கெல்லாம் தெரியாம இருந்தது. அவரே வந்து பின்வாங்கினதுக்கு அப்புறம் தான் ஓ அப்ப அது வந்து உண்மைதான் போல இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கோம். வணக்கம் நண்பர்களே. அரசியலில் பெண்களுக்கு எந்த அளவுக்கு இடம் இருக்கிறது? நடிகை கஸ்தூரி அரசியலில் இணைவாரா? இதை பற்றி பேசுவதற்காக நடிகை கஸ்தூரி திருமுக கஸ்தூரி நம்முடன் இணைகிறார். வணக்கம் திருமுக கஸ்தூரி. வணக்கம் நிஜந்தன் சார், எப்படி இருக்கீங்க? நலம். நீங்களும் நலம் தானே? நானும் நலம். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எந்த கட்சியில சேர போறீங்க? சேர்ந்தப்புறம் தன்னால தெரிய போகுது. கத்திரிக்காய் முத்துனா கடத்திற்கு வந்துதானே ஆகணும். முன்னாலே தெரிஞ்ச நல்லா இருக்கும், ஏன்னா மக்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அண்ணாமலை கூட்டத்திலையும் கலந்துக்கிறீங்க, எடப்பாடியும் அவங்க போய் சந்திக்கிறீங்க. நீங்க எந்த பக்கம் போவீங்க, ஏதாவது பக்கம் போயிருவீங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய அளவுக்கான எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட அதுவும் இந்த தேர்தல் நேரத்துல அதிகமாக ஏற்படுத்திட்டீங்க. அஞ்சு வருஷமா ஏதாவது ஒரு கட்சியில என்ன சேர்த்து சேர்த்து அழகு பார்த்துக்கிட்டு இருக்காங்க மீடியாவில். இந்த வருஷம் நான் சேர்ந்துடுவேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்குன்னு சில அஜெண்டாக்கள், எனக்குன்னு சில எதிர்பார்ப்புகள் இருக்கு. அதுல முக்கியமானது வந்து வெறுப்பு அரசியலை முன்னிறுத்தி செய்யக்கூடியவர்கள், பெண்களை சரியான ஒரு அங்கீகாரம் கொடுக்காம வைத்திருப்பவர்கள், இந்த மாதிரி இடங்கள்ல நமக்கு ஃபிட் ஆகாது. அதை விட ரொம்ப முக்கியமா எனக்கு வந்து பெரிய அளவுல பொருளாதார பலம் எல்லாம் கிடையாது. பெருசா செலவு பண்ணி அகில இந்திய அளவுல போஸ்டர் அடிச்சு ஓட்டுறதுக்கெல்லாம் எனக்கு வந்து வக்கு கிடையாது. எனக்கு வந்து நேர்மையான கொள்கை தத்துவார்த்தமான ஒரு அரசியலை பேசதான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. அதுலயும் பெண்களுக்கான உரிமைகளை கேட்கறதுக்கு தான் நான் முதல்ல விருப்பப்படுவேன். அதுக்கு எந்த இடத்துல இடம் இருக்கோ. இன்னொன்னு முக்கியமா, கட்சி பாகுபாடு இல்லாம கட்சி தர்மம் கூட்டணி தர்மம்ங்கிறத தாண்டி உண்மைய பேசுற சுதந்திரம் எங்க இருக்கோ அங்கதான் சேர முடியும். இந்த மாதிரி ஒரு கட்சி தமிழ்நாட்டுல எது சொல்லுங்களேன். எனக்கு தெரிய மாட்டேங்குது, உங்களுக்கு தெரிஞ்சத சொல்லுங்களேன். இதுல எல்லா தூண்டில் போடுறீங்க, ஒரு பல்ஸ் பாக்குறீங்க. பிஜேபி நீங்க சொன்ன குவாலிபிகேஷன் அந்த ஸ்கேல்ல வருதா, ஏடிஎம்கே வருதா அப்படின்னு மாறி மாறி பாக்குறீங்க. ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கீங்களே. ஆமா, இதுல நான் கேக்குறது எல்லாம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஓரளவுக்கு ஒரு சரியான ஃபிட்டா இருக்கிற ஒரு இடத்துல சேரணும் அப்படின்னு நானும் நினைச்சிட்டு இருக்கேன். ஒரு ஈகோ சிஸ்டம் நமக்கும் தேவை அப்படின்னு. எல்லா கட்சியிலையும் நீங்க சொல்ற மாதிரி எனக்கு எல்லாரும் நண்பர்கள் தான். நான் இப்போ தெலங்கானால இருக்கேன். தெலங்கானால ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை நான் சமீபத்தில் கத்துக்கிட்டேன். காங்கிரஸ் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் மோடி அவர்களை மேடல வச்சு, நீங்க எனக்கு பெரிய அண்ணா, அண்ணா எங்க தெலங்கானா வந்து உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு கொடுக்குங்க அண்ணா, நீங்க வந்து எங்களுக்கு வந்து எல்லா விதமான ஆதரவையும் கொடுக்கணும் அண்ணா அப்படின்னு மூச்சுக்கு முன்னூறு தான் அண்ணா சொல்லி கொஞ்சி
அவரை வந்து அதுக்கு மேல மாட்டேன்னு சொல்லவே முடியாது, அப்படி ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்திட்டாரு. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் அரசியலை செய்யலான்ற ஒரு ஐடியா இருக்கு. எந்த கட்சியில சேர்ந்தாலும் யாரையும் இப்ப அது ஒண்ணு இருக்குல்ல, நம்ம வந்து ஒருத்தரை ஒருத்தர் ரொம்ப கேவலமா தரக்குறைவா கொளாடி சண்டை மாதிரி போட்டுக்கிட்டாதான் அரசியல்ல வந்து ஒரு கவனத்தை ஈர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைப்பாடு இருக்கு. அதை தாண்டி போக முடியுமா அப்படின்னு பார்ப்போம். நீங்க முக்கியமா இப்ப சொன்னது அரசியலில் கட்சி பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு, அப்படி இருந்தால் சந்தேகம் வந்துருது இல்ல, கட்சி தாவிடுவாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வந்துருது இல்ல. இல்ல, அது தமிழ்நாட்டுல அதெல்லாம் நடக்கிறதுனால அந்த சந்தேகம் வந்துருது. இது வரைக்கும் கஸ்தூரி எந்த கட்சியிலயும் சேரவே இல்லை. நினைக்கிறேன் இன்னும் நான் சேரவே இல்லையே. அப்பதானே ஏதாவது ஒரு கட்சியில சேர்ந்தாதானே அந்த கட்சியை மாற முடியும். சேரவும் இல்ல மாறவும் இல்ல, பார்ப்போம். நீங்க எம்பி சீட் எதிர்பார்த்ததாகவும் ஏடிஎம்கே எதிர்பார்த்தீங்க, பாஜகலையும் எதிர்பார்த்தீங்க, அது ரெண்டு பேரும் இந்த தடவை வேண்டான்னு சொன்னதுனால இந்த தடவை நீங்க எந்த கட்சியிலும் சேரல அப்படிங்கிற செய்திகள் உண்மையா? அப்படியா? இது சுத்தமா உண்மை கிடையாது. எனக்கு என்னைக்குமே அரசியல்ல எலக்ட்ரல் பாலிடிக்ஸ், பதவி பவர் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இல்லவே இல்லை. ஏன்னா என்னோட தேவைகள் ரொம்ப குறைவு. எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃப் தான் நான் லீட் பண்றேன். எனக்கு அந்த மாதிரி அர்ஜென்ட்டாக ஒரு பெரிய பதவியை எடுக்கணும் அப்படின்லாம் ஆசையே இல்லை. ஐடியாலஜி பேஸ்டான ஒரு விஷயம்தான் எனக்கு முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னா, நான் ஒரு இயக்க ரீதியான ஒரு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துட்ருக்கேன், ஒரு முன்னெடுப்பு எடுத்துட்ருக்கேன். அது என்னன்னா, சமீப காலமாக ஒரு போக்கு அதிகரிச்சிருக்கு. பெண்களை, அப்புறம் குரல் இல்லாதவர்களை, மைனாரிட்டிஸை என்ன வேணா பேசலாம், இஷ்டத்துக்கு பேசலாம், வாட்ஸ்அப்பில் வதந்திகளை பரப்பலாம், அந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப அஃபெக்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஜாதி ரீதியான சிலர், மத ரீதியான சிலர், பாலினம் ரீதியான சிலர். இதில் வந்து ஜாதி ரீதியாகவும் சரி, மத ரீதியாகவும் சரி, பாலின ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, நான்லாம் வந்து பர்சனலாகவே அஃபெக்ட் ஆகியிருக்கேன். என்ன, எனக்கு பரவாயில்லைங்க, நான் வந்து தைரியமான ஆள். என்ன மாதிரி எத்தனையோ பேர் வந்து, இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ரெண்டு நாள் முன்னாடி ஒரு பின்னணி பாடகர் தன்னுடைய கருத்தை சொன்னதுக்காக அவரை வந்து வெச்சு செஞ்சிட்டாங்க. அவர் ஓடியே போயிட்டாரு, சோசியல் மீடியாலேருந்து ஓடியே போயிட்டாரு, துண்டக்கான துணியக்கானவனு. நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு அப்யூஸ் இருக்குல்ல, அதுக்கு எதிரான ஒரு இயக்க ரீதியான நடவடிக்கையை தான் நான் இப்போ என்னோட முயற்சி அதில் தான் என்னுடைய முழு கவனம் அதில் இருக்கு. அதை யார் ஊக்குவிக்கிறாங்களோ அவங்களோட தான் நான் போய் சேருவேங்க. அது எந்த கட்சின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் எந்த கட்சியில சேர்றேனோ அவங்க அதை ஊக்குவிக்கணும், அப்பதான் நான் அதை சேருவேன். இல்ல, நீங்க இவ்வளவு கட்டுப்பாடு வச்சு இந்த கட்சியில சேர்த்துக்கணும்னா இதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு சொன்ன உங்களை யார் சேர்த்துக்குவாங்க? இப்ப யாரு, நான் போய் என்ன சேர்த்துக்குங்க, நான் கட்சியில வந்து சேர்ந்தே ஆகணும், எனக்கு எலெக்ஷனுக்கு லோக்சபாக்கு சீட்டு வந்தே ஆகணும், அப்படிலாம் எதுவுமே இல்லையே. மக்களுக்கு தொண்டு செய்யறதுக்கு அரசியல் கட்சி ரீதியாவே தேவையில்லை, இயக்க ரீதியா கூட செய்யலாங்கிறது என் கருத்தா இருக்கும் பொழுது, நான் ஒரு பதவியில இருந்துதான் அதை செய்யணும்னு அவசியமே இல்லையே. எம்பி பதவி வேண்டாம், எம்பி பதவி வேண்டாம். கண்டிப்பா எனக்கு எந்த பதவியை எதிர்பார்த்தும் கஸ்தூரி அரசியலுக்கு வரமாட்டேன். கண்டிப்பா நீங்க இதுவா கூட போட்டுக்கோங்க, ஹெட்லைனா போட்டுக்கோங்க. நேரடியா கேட்கலாம்ல, இப்போ மத்தியில் பிஜேபி மீண்டும் ஆட்சி, மத்திய பிஜேபி ஆட்சிக்கு வருமா வர வேண்டுமா? வரும், ஏன்னா வேற யாருமே இல்ல. வர வேண்டும் அப்படின்னு ஒரு ஜனநாயகத்துல நாம எதுவுமே சொல்ல முடியாதுங்க. மக்களுடைய தீர்ப்பு தான் மகேசனுடைய தீர்ப்பு. என்னுடைய சொந்த கருத்தை நான் சொல்ல முடியும். என்னுடைய சொந்த கருத்து என்னன்னா, வரலாற்று ரீதியாக பாத்தீங்கன்னா, இந்திரா அம்மையாருக்கு எதிரான ஒரு ஒரு கூட்டணி அரசு அமைத்த போது 1.5 வருஷம் கூட அவங்க தாங்கல. அதே போல மறுபடி ஒரு கூட்டணி அரசு நரசிம்மராவுடைய மறைவுக்கு பின் அமைத்த போது அதுவும் 1.5 வருஷத்தை தாண்டல. வாஜ்பாய் அவர்களுடைய முதல் அரசுமே வந்து 13 நாளை தாண்டல.
என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒரே கூட்டனால ஊரல மட்டங்க தான். இந்த பக்கமும் பாலியல், ஆமா இந்த எல்லாரும் இப்படி சொன்னா எப்படி அப்புறம் அரசியல் எப்படி வருவீங்க? இந்த மாதிரி நான் சொல்லல, அது நம்முடைய ஏழை பங்காளன் காமராஜர் அவர்கள் சொன்ன வார்த்தை. நானா அது அதிமுக திமுக சொன்னது, இரண்டுமே ஒரே குட்டையை உரிய மட்டைகள். அதிமுக திமுக நீ எல்லாத்தையும் ஒரே குட்டையை உரிய மட்டைகள்னு சொல்லிட்டீங்களே. எல்லா கட்சியிலையும் இன்னும் சொல்ல போனா இப்படி பாருங்களேன், இப்ப காங்கிரஸ்ல சிலர் இருக்காங்க, அவங்க வந்து குறைஞ்ச கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் வேற கட்சியில இருந்தவங்க. பிஜேபியில இருக்கக்கூடிய எம்பிஸ் அமைச்சர்கள் எல்லாருமே காங்கிரஸ்ல இருந்து வந்தவங்க. சோ மத்தியில வந்து இருக்கக்கூடிய கட்சிகள்ல நிறைய வந்து குடுக்கல் வாங்கல்லாம் இருக்கு. இந்த பக்கமும் வந்து ஸ்கேண்டல் நடக்குது, அந்த பக்கமும் ஸ்கேண்டல் நடக்குது. இந்த பக்கம் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, அந்த பக்கம் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. பெருசா வந்து ஒரு வித்தியாசம்லாம் நீங்க வந்து நடைமுறையில பாத்திர முடியாது. இருங்க, கொள்கை அளவுல தத்துவ ரீதியாக வேணா அவங்களுக்கு வந்து வித்தியாசம் இருக்கிற மாதிரி காட்டலாம், ஆனா அது கூட வந்து ரொம்ப நடைமுறையில இல்லைங்கிறத தான் நம்ம பாக்குறோம். சோ இதையெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. எனக்கு இந்துத்துவா தான் வேணும், எனக்கு மத சார்பின்மை தான் வேணும், இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. முக்கியமா நம்ம எதிர்பார்க்கறது 5 வருஷத்துக்கு முழுசா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் வேணும். என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அந்த ஸ்டேபிள் கவர்மெண்ட்டை ஒன்லி பிஜேபியால தான் கொடுக்க முடியும். ஏன்னா இப்பவே அடிச்சுக்கிறாங்க இந்தியா கூட்டணியில. கூட்டணி அரசாங்கம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு எது என்னைக்குமே வரலாற்று பூர்வமா ஒத்து வரல. அதனால பிஜேபி அரசு சிங்கிள் பார்ட்டி அரசு வேணும்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல பிஜேபி திமுக அணி ஜெயிச்சிரும் நினைக்கிறீங்களா, இல்ல ஏடிஎம்கே பிஜேபி ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாங்க நினைக்கிறீங்களா? இல்ல, இந்த வாட்டி தமிழ்நாட்டுல அதிமுகவும் பாஜகவும் இணைந்து போட்டியிடாமல் தனித்தனியாக போட்டியிடுவதால் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்வீப்பிங் விக்டரி கிடைக்கும் நான் நினைக்கிறேன். அவங்க வந்து குறைந்தபட்சம் 30-35 இடங்கள்ல வந்து பெருசா ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து எனக்கு வந்து அது வந்து எனக்கு மகிழ்ச்சியா வருத்தமா அப்படின்றது வந்து அடுத்து 2nd பட்சம் மகிழ்ச்சியா வருத்தமா சொல்லுங்களேன். சாமிய குறிப்பிட்ட சாமியா, இப்ப நிஜந்தன் அவர்களுக்கு ஒரு மத நம்பிக்கை இருக்கு, அதை நாம வந்து மதிக்கணும். எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு, அதை நாம வந்து மதிக்கணும். குறிப்பிட்ட சில ஜாதிகளை ஓப்பனாவே சொல்லுவோமே, இந்து மதத்தை மதிக்காத, சனாதனத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிற பிராமணர்களை வெறுத்து அவர்களை பற்றி பொய் பிரச்சாரம் தினந்தோறும் செய்யக்கூடிய திராவிடிய கொள்கை இருப்பவர்களுக்கு நான் மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து கொண்டு வருகிறேன். நான் எப்படிங்க திமுக வரணும்ன்றத ஆசையாலாம் நினைப்பேன், ஆனா அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல எந்த குறையும் நம்ம அதுல அவங்களுடைய நிர்வாகத்தை வச்சு நாம சொல்ல முடியல. கொள்கை அளவுல தான் என்னுடைய எதிர்ப்பு இருக்கு. நாளைக்கே அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டான்ஸை சாஃபன் பண்ணாங்கன்னா நான் ஐ வில் ஆல்சோ சாஃபன் மை ஸ்டான்ஸ். அந்த திராவிட கொள்கைகளை அதிமுக தானே கடைபிடிக்குது? இல்லையே, அதுதான் சொல்றேனே, எந்த குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினரையும் எதிர்ப்பதோ விமர்சிப்பதோ தள்ளி வைப்பதோ அதிமுகவில் இல்லை. அதிமுகங்கிறது சரியான ஒரு மத சார்பில்லாத ஒரு கழகம். அவங்க கிட்ட வந்து எல்லா இன்க்ளூசிவான ஒரு பாலிடிக்ஸை நான் பார்க்குறேன். பிஜேபியில் பார்த்தீங்கன்னா இந்துத்துவா இருக்கும், டிஎம்கேல பார்த்தீங்கன்னா ஆன்டி பிராமணிசம் இருக்கும், ஆன்டி ஹிந்துவிசம் இருக்கும். ஆனால் ஏடிஎம்கேவை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாருமே சம்மதம், யாவரும் யாதும் ஊரே யாவரும் கீழே இருந்தால் இன்னைக்கும் இருக்காங்க. ஒன்று, ரெண்டாவது டைனஸ்டி பாலிடிக்ஸுங்கிறது சுத்தமாக இல்லாத கட்சி தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே மட்டும்தான் இன்னைக்கு. அந்த ஒரு காரணத்துக்காகவே அவங்கள பாராட்டி தானே ஆகணும். நீங்க அப்போ ஏடிஎம்கே நோக்கி போவீங்கன்னு நம்ம ஊகிக்கலாமா? நான் தான் சொன்னேனே, எனக்கு ஒரு சில தேவைகள் இருக்கு. அந்த தேவைகள் வந்து பொருளாதார தேவைகள் இல்லை, சித்தாந்த ரீதியான தேவைகள். அதை யார் ஊக்குவிக்கிறாங்களோ அவங்க பக்கம் நான் வந்து என்னுடைய ஆதரவை கொடுத்துட்டு போறேன். சமூக விஜய் கட்சி பத்தி சொல்லுங்க, நீங்க விஜய் கட்சிக்கு போக வாய்ப்பு இருக்கா? அது விஜயே 26ல தான் வரப்போறாரு, அப்ப 26ல அந்த வாய்ப்பு இருக்க கூடாதா? என்ன இருக்கலாம், இப்ப இல்ல, ஏன்னா இப்ப அவரும் இல்ல.
இல்ல, அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு இப்ப 24 தேர்தலுக்கு பிறகு முனைப்பா அதை செய்யறதா சொல்லியிருக்கிறாரு. நீங்க இப்பவே சேர்ந்தா தானே 26 நீங்களும் எம்எல்ஏ ஆகி அமைச்சரா முடியும். நீங்க மறுபடியும் எம்எல்ஏ ஆகணும் அமைச்சராகணும் இதுலயே இருக்கிறீங்க. அரசியல்னா நேரடியா வந்து பதவியை பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் உங்களை மாதிரி பெரியவங்க படித்தவங்களுடைய தாட்டே அதுவா தான் இருக்கு போல. அரசியல்ல மக்களுக்கான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும், நிஜமாவே கொஞ்சம் சமூக சேவை பணிய செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் அரசியல் பண்ணக்கூடாதாங்க. அப்ப நான் எல்லாம் அப்படி இல்லை, என்ன வந்து எல்லோருமே எம்எல்ஏ அமைச்சர் ஆகிவிட முடியாது. நீங்க மக்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு அறிமுகமான ஒரு ஆளுமையா இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம சமூக அரசியல் கருத்துக்களை தொடர்ந்து வெளிப்படையா துணிவா சொல்லிட்டு வரீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அரசியல்ல ஒரு மக்களுக்கு சேவையாற்றுகின்ற ஒரு அமைச்சர் பதவி மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்காக உங்களை நோக்கி சொன்னது. ரொம்ப நன்றி. எனக்கு நீங்க சொன்னதே வந்து வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி பட்டம் கிடைச்ச மாதிரி ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க என் மேல இப்ப நம்பிக்கை வச்சு சொன்னதுக்கு அந்த நம்பிக்கைக்கு எந்த பங்கமும் வராம நான் பாத்துக்கணுங்கிற பொறுப்புணர்வு வருது. அதனால ரொம்ப ஜாகிரதையா தான் அடுத்த அடியை நான் எடுத்து வைப்பேன். நீங்க கேட்டதுக்கு நேரடியா பதில் சொல்றேன். விஜய் அவர்களுடைய கட்சியை விட தேசிய சிந்தனை உள்ள ஒரு கட்சியில சேரணுங்கிறது தான் என்னுடைய இன்றைய ஒரு தாட் ப்ராசஸ் ஆக இருக்குது. உடனே அதிமுகவா திமுகவா அவங்க எல்லாம் தேசிய சிந்தனை பாஜகவா திமுகவா பாஜகவா நம்ம அதிமுகவா பாஜகவா அதிமுக அல்லது பாஜக? ஆமா, தேசிய சிந்தனை கண்டிப்பா தேவைன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்றைய காலகட்டத்துக்கு அது ஒரு தேவையா இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு வந்து இந்தியா ஒரு நாடே இல்லை, தமிழ்நாடு வந்து தனி நாடு அப்படிங்கிற பேச்செல்லாம் மறுபடி தலை தூக்கி இருக்கு தமிழ்நாட்டுல. அது நல்லதுக்கு கிடையாது. இல்ல, அப்படி யாரும் தமிழ்நாட்டை பிரிக்கணும் மாதிரி யாருமே சொல்லலையே. திமுக காரங்க, நீங்க திமுக காரங்களை சொல்றீங்க, அந்த மாதிரி யாருமே சொல்லலையே. இல்ல, அவங்க அத வந்து செடிஷியஸா சொல்ல மாட்டாங்க. தனித்தமிழ்நாடு அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து அது அவங்களும் அதுல இருந்து பாடத்தை படிச்சுக்கிட்டாங்க. அதே விஷயத்த வேற மாதிரி சொல்ல கத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா விஷயம் ஒண்ணுதான், நம்ம பூவுன்னு சொல்லலாம், புய்ப்போன்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரியும் சொல்லலாம், அவங்க அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து அப்பப்போ பட்டன் அமுக்குறாங்க. ராஜா அவர்கள், உதயநிதி அவர்கள், சுபவீர பாண்டியன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து அங்கங்க பட்டன் அமுக்குறாங்க. அதுல என்ன பட்டன் எதிர்வினை வந்து என்ன பட்டன் ஆராசா சொன்னாரு, திமுக காணாமல் போனால் இந்தியா என்ற ஒரு நாடு இருக்க முடியுமா அப்படின்னா அது வந்து வி த பீப்புள் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன் இருக்கிற முதல் வரியை அதை சொல்லிதான் அவர் சொல்றாரு. அது மூலம் அவர் பிரிவினைக்கு வழிவகுக்கிறார் எப்படி சொல்லுவீங்க? நேத்து கூட அவரு இந்தியா ஒரு நாடே இல்ல, அது வந்து ஒரு துணை கண்டம். ஒரு நாடுனா ஒரே மொழி ஒரே இனம் இருக்கிறது தான் ஒரு நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவு ஒரு பெரிய பதவியில இருக்கிறவங்க, அவ்வளவு படிச்சவங்க இந்த மாதிரி வந்து நான் ஒரு சரியான சொல் இல்லாம அந்த இடத்துல நின்றுட்டேன். இல்ல, ஏதோ சொல்ல வந்தீங்க, அது சொல்ல வேண்டாம்னு சொல்ல வேண்டாம்னு நினைச்சிருக்கீங்க. அது என்ன வார்த்தை சொல்லிருக்கீங்களா? அதை வேணாலும் அப்புறம் மியூட் பண்ணிடுறோம், சொல்லிருங்க. இல்ல இல்ல, நானே நிறுத்திட்டேன்னா இல்ல, நான் அதை திருப்பி அந்த சென்டென்ஸ் சொல்றேன். ஆராசா மாதிரி அரசியல் அனுபவசாலிகள் படித்தவர்கள் இப்படி வந்து பொறுப்பற்ற அறிக்கைகள் எல்லாம் விடக்கூடாது. ஒரு ஒரு நாடுனா ஒரு மொழி தான் இருக்கணுமா? ஒரு இனம் தான் இருக்கணுமா? அப்படி பார்த்தா இன்னைக்கு பதவியில இருக்கிறவங்களுடைய இனமே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடாது. ஏன் இல்ல, உருது பேசுறவங்களும் தெலுங்கு பேசுறவங்களும் பெருவாரியான அளவுல இன்னைக்கு திமுகவுடைய அரசுல இல்லையா? அவங்க எப்படி அப்படி சொல்ல போச்சு? அது ரொம்ப பிரிவினைவாதமான ஒரு பேச்சுங்க. நீங்க சொல்றீங்க அவர் வீத பீப்புள்னு சொன்னாருன்னு. இல்ல, அவர் வீத பீப்புள்னா அவர்களை சொல்லிக்கிற மாதிரிதான் எனக்கு இருக்கு. திமுகவுக்கு எதிரான கருத்தை யாரு சொன்னாலும் அவங்க எல்லாம் வந்து இடியட்ஸ். ஓகே, தேச விரோத கருத்துக்களை இவர் சொல்லுவாரு, சனாதன விரோத கருத்துக்களை உதயநிதி சொல்லுவாரு. அதுக்கெல்லாம் நம்ம இல்ல, சுபவீர பாண்டியன் அவர்கள் ரெண்டு நாள் முன்னாடி நான் பாக்குறேன், எல்லாரையும் நான் வந்து துணி இல்லாம இடுப்புல மட்டும் துணி கட்டி வச்சு எல்லாரையும் நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்னெல்லாம் கண்ட மேனிக்கு குழந்தைகள் கிட்ட போய் பேசியிருக்காரு. தேவையான ஒரு பேச்சா இது? பொறுப்பற்றத்தனமா இது எல்லாம் நான் பாக்குறேன். வெறுப்பை எந்த இடத்துல இருந்து விதைக்கிறீங்க நீங்க? ஈக்வாலிட்டிய பேசல அவர், எல்லாரும் சமம்னு பேசல, ஒருத்தன் மட்டும் வேற மாதிரி இருப்பான்னு திருப்பி அவருடைய பிராமண வெறுப்பை தான் கொண்டு வந்து அங்க நிறுத்துறாரு.
ஏன் அப்ப வந்து தலையில வந்து தலையணி அணிந்து இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோ இல்ல சிலுவையை அணிந்து இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களையோ பத்தி அவருக்கு வந்து தோணாம போனது ஏன்? அவ்வளவு வன்மம். இடுப்புல துணியை மச்சும் கட்டியிருக்கேன்னு சொல்றாரு. அதை விட ரொம்ப கொச்சையான ஒரு விஷயத்த நாம சொல்லலாம், மனிதர்களுக்குள்ள உருவ வேறுபாடு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சா அதை விட கொச்சையான ஒரு விஷயம் துண்டா ஊத்துட்டு உருவி பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு அசிங்கம். அதே அளவுக்கு அசிங்கம் தானே ஒருத்தங்களுடைய ஒரு நம்பிக்கைய வந்து கொச்சைப்படுத்துறது. பூனலை கொச்சப்படுத்தினா பிராமணனை கொச்சப்படுத்துறது அப்படின்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் போட்டிருக்கானே இவன் போட்டிருக்கானே அவன்லாம் இவனை பார்த்து பண்ணாயா அப்படின்னு கேக்குறாங்க. நான் நீங்க கேட்டதுக்காக இந்த உதாரணத்தை எடுத்து சொல்றேன். மூன்று பிரிவுகள் இந்துக்களில், மூன்று பிரிவுகள், மூன்று பிரிவுகளுமே பூனல் அணிந்தவர்கள். அதாவது 80% ஆஃப் ஹிந்துஸ். அவங்க நடைமுறையில அதை செய்யாம கடைபிடிக்காம இருக்கலாம், ஆனா சுபவீர பாண்டியனுடைய சமூகத்திலேயே பூனல் செட்டியாருன்னு சொல்லுவாங்க. இது கூட தெரியாத ஒரு மனுஷனா தெரியும். தெரிந்தும் வெறுப்பை விதைப்பது தேவையில்லாத விஷயம். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப முக்கியமா? அப்படியே எல்லாரும் சமம்னா, நான் என்னுடைய எனக்கு ஒரு கனவு இருக்கு, எல்லாரும் சமம், சமத்துவத்தை மட்டுமே பேசணும்னு எனக்கு ஒரு கனவு இருக்கு. சமூக நீதிக்கும் சமத்துவத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தானே திமுகல பேசுறாங்க. ஏன்னா சமத்துவம்னு வந்துருச்சுன்னு வைங்களேன், அப்புறம் எந்த சாக்க சொல்லி நீங்க சமூக நீதின்னு கடை போடுவீங்க? அதுதானே ஓட் பேங்க்கு. அதை வச்சு நீங்க அதுக்கப்புறம் கேட்க முடியாது. வேங்கை வேலை பத்தி பேச மாட்டோம், நான்கு நேரிய பத்தி பேச மாட்டோம். சரி விடுங்க, இது வந்து திமுக விமர்சன இன்டர்வியூ கிடையாது. பட் பிரிவினைவாதம், வெறுப்புவாதம், இப்போ பிஜேபியில வந்து இந்துத்வான்னு பேசும்பொழுது நான் அதை கூட விமர்சிக்கல. ஆனா ஒரு இஸ்லாமியரையோ கிறித்துவரையோ சிறுபான்மையினரையோ தனியாக குறிப்பிட்டு எடுத்து அவங்கள வந்து நீங்க தவறா பேசுனீங்கன்னா அதுக்கு முதல் ஆளா விமர்சனம் பண்ற கண்டனம் பண்றாள் நானா இருப்பேன். அந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா? நிறைய பண்ணிருக்கேன். ஏன் இப்ப பில்கிஸ் பானுடைய விஷயத்திலேயே அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கோர்ட்டு படி ஏறி இருக்கவே கூடாது. அவங்களுக்கான நீதி அங்கேயே கிடைச்சிருக்கணும், போலீஸ் ஸ்டேஷன்லயே கிடைச்சிருக்கணும். ஒண்ணு அங்க கிடைக்கலையா, கோர்ட்டு படி ஏறினாங்களா அன்னைக்கு அந்த காலையில, அன்னைக்கு ஈவினிங் கோர்ட் முடியறதுக்குள்ள அவங்களுக்கு நீதி கிடைச்சிருக்கணும். வருஷ கணக்குல இழுத்து வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு வர்டிக்ட். என்ன வர்டிக்ட்? அந்த அவங்கள மிக மிக மிருகத்தனமாக கற்பழித்த, அவங்களுடைய கை குழந்தைய கொலை செய்த அந்த கொலகார பாலியல் பாவிகளுக்கு யாருக்குமே வந்து மரண தண்டனை வழங்கப்படவில்லை. எல்லாருமே வந்து ஆயுள் தண்டனை அனுபவிச்சு அதுலயும் நன்னடத்தைன்னு சொல்லி வெளியே வந்து அதுக்கு மாலை வேற போட்டாங்க. நான் தாங்க ஃபர்ஸ்ட் கண்டனம் பண்ணாத, மாலை வேற போட்டாங்க. ஒரு பெண்ணா எனக்கு வயிறு எரிஞ்சிச்சு அதை பாக்குறதுக்கு, வயிறு எரிஞ்சிச்சு. ஒரு பெண்ணாக வயிறு எரிஞ்சிச்சு அதை பாக்குறதுக்கு. ஏன்னா இந்த இடத்துல வந்து அது கொள்கை ரீதியான ஒரு விஷயமா, ஆண்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டாங்களா என்னன்னு எனக்கு புரியல. அதை நான் தான் முதல்ல கண்டனம் பண்ணேன். அதுக்கப்புறம் நீதிமன்றம் சுவமோட்டவாக அவங்கள திருப்பி அந்த வேர்டிக்ட அவங்களோட ரிலீஸ் செல்லாதுன்னு சொன்னாங்க. பாருங்க, அது வந்து நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வெடிச்சதுக்கு அப்புறம் தான் அதை சொன்னாங்க. பட் சொன்னதுக்காக நான் நீதிமன்றத்துக்கு நான் வந்து கண்டிப்பா வந்து என்னுடைய நன்றிகளையும் என்னுடைய பாராட்டுகளையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நியாயம் என்பது ஒருத்தருடைய மதத்தையோ ஜாதியையோ பாலினத்தையோ பார்த்து வரக்கூடாது. உண்மையும் நியாயமும் எல்லாருக்கும் ஒன்னா தானே இருக்கணும். இவங்களுக்கு ஒண்ணு அவங்களுக்கு ஒண்ணு இருக்கக்கூடாது இல்ல சட்டம். ஆனா நீங்க அதுக்கப்புறம் பிஜேபி கூட்டத்துல போய் ஏன் நீங்க உங்களுடைய பிரசன்ஸ், உங்களுடைய இருப்பை காமிச்சீங்க? அண்ணாமலை கூட்டத்தை எதுக்கு போனீங்க? நீங்க இந்த அளவுக்கு கடுமையா நீங்க விமர்சிக்கிறீங்க, அப்படி இருந்து ஏன் போனீங்க? பிஜேபியில இருக்கிற நீங்க இப்ப கேட்ட அண்ணாமலையும் இந்த இந்த விஷயத்த கடுமையா விமர்சிச்சிருக்கிறாரு. அவர் என்ன பில்கிஸ் பானுக்கு எதிரா பேசியிருக்கிறாரா? அந்த கொலகார பாவிங்களுக்கு ஆதரவா பேசியிருக்கிறாரா? இல்லையே. மனுஷத்தன்மை இருக்கிற யாருமே வந்து அப்படிலாம் செய்ய மாட்டாங்கங்க. அப்படிப்பட்ட பார்வை வெளியில இருக்கலாம். அப்படி யாராச்சும் எனக்கு சொல்லுங்க, தமிழ்நாட்டு பிஜேபியில யாராவது வந்து அந்த கற்பழிப்பு குற்றவாளிகளுக்கு ஆதரவா பேசியிருக்கிறாங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்ல, அதனால கேட்டுக்கிறேன். ஆனா பேசாம இருப்பாங்க, மௌனமா இருப்பாங்க. மல்யுத்த வீராங்கனை விஷயத்துல மௌனமா இருக்கிறாங்க. அந்த கள்ள மௌனத்தையும் நான் விமர்சிக்கிறேன், அதையும் நான் எதிர்க்கிறேன். அந்த இடத்துல வந்து அவருக்கு உண்மையோ பொய்யோ, இதா நேத்து ஒருத்தனுக்கு வந்து வீடியோ வந்துருச்சு,
செக்ஸ் வீடியோ வந்துருச்சு நேத்து யூபி கேண்டிடேட்டுக்கு, லோக்சபா கேண்டிடேட்டுக்கு. அது உண்மையா பொய்யான்னு நமக்கெல்லாம் தெரியாம இருந்தது. அவரே வந்து பின்வாங்கினதுக்கு அப்புறம் தான், ஓ அப்ப அது வந்து உண்மைதான் போல இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த இடத்துல கையும் களவுமா பிடிபட்டுட்டாரு. அதனால அவர் வந்து விலகிட்டாரு போட்டியிலிருந்து. இந்த மனுஷன் பிடிபட முடியாது. பாலியல் குற்றச்சாட்டுகள்ல இங்க கூட வந்து ஒரு பாடகி வந்து கழுதையா கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆதாரம் இல்லை. ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு தான் பாலியல் குற்றச்சாட்டுல பல பெருவாரியான குற்றச்சாட்டுகள். அதுல நீங்க வந்து எல்லாரும் வந்து சொல்லும் பொழுது அட்லீஸ்ட் அவரை தாண்டியாவது யோசிக்கணும். கடைசியில அவருடைய ஒரு அல்லக்கையை தான் வந்து இப்போ வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. பிரிஜ்பூஷன் இல்ல, அவருடைய அல்லக்கை அவங்களதான் எலெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் நம்ம நாட்டுல நடந்துட்டு இருக்கு. என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியலங்க. அவர் கண்டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நடந்து போச்சு. அவருக்கு பதிலாக அவர் ஒரு 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 டம்மி பீஸை வச்சு ஜெயிச்சிருக்கிறாரு. என்ன சொல்லணும் முடியும், என்னங்க புரியலையே. இதை நாம எப்படி தடுக்க முடியும்? இவ்வளவு இவ்வளவு எதிர்ப்பு, இவ்வளவு எல்லாரை பற்றி விமர்சனம் வச்சுக்கிட்டு உங்களால அரசியல சர்வே ஆக முடியும்னு நினைக்கிறீங்களா? இறுதி கேள்வி. உங்களுக்கு வந்த டவுட் தான் எனக்கும் வருது. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, உண்மையை பேசுறதுக்காக ஒரு கட்சி நம்மை தண்டிக்காது அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் ஆணித்தரமான கருத்துக்களை முன்வைத்தமைக்காக திருமிகு கஸ்தூரி, மிக்க நன்றி. நன்றி, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். இனி சம ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.